ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸியர் ட்ரெடிஷ்னல் குக்கிங். கேப்ப தோசை, அதுக்கு காம்பினேஷனாக சட்னி செய்யக்கூடிய ரெண்டு விதமான சட்னி பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் இந்த 3 டிசைனுமே செஞ்சு முடிச்சிடலாம். ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கேப்பு தோசைக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: உளுந்து 100 கிராம், கேப்பை 1/2 கிலோ, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம உளுந்த 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறோம். ஸோ ஊற வச்ச உளுந்தை எடுத்து ஃபஸ்ட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதன் கூடவே நம்ம 1/2 கிலோ கேப்பையும் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிறணும். இதுதான் மாவோட பதம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம நான்ஸ்டிக் பேன் வச்சு இப்போ இந்த தோசையை அழகாக ஊற்றி எடுத்துக்க போகிறோம். ஸோ மாவை ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரத்தில் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுடலாம். இப்போ ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான கேப்பை உளுந்து தோசை தயாராயிருச்சு. ரொம்பவே டேஸ்டியான கடப்பா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடப்பா சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருவோம். மீடியம் சைஸில் 1 தக்காளி, பெரிய சைஸ் வெங்காயம் 1, காஞ்ச மிளகாய் நான் வந்து சின்ன சைஸ் இருக்க நான் 4 யூஸ் பண்ணியிருக்கேன், உப்பு தேவையான அளவு. ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த ஃப்ளேம்லேயே நம்ம வந்து தக்காளியை 1 ஃபோர்க்கு குத்தி நம்ம அப்படியே தக்காளியை நெருப்பில் சுட போகிறோம். நல்லா அந்த தோல் புரிஞ்சு வர வரைக்கும் அதை அப்படியே நம்ம சுடணும். சுட்டதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த தோலை அப்படியே வெளியே எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அதை கட் பண்ணி மிக்சி ஜாடியில் சேர்த்துக்க போகிறோம். மிக்சி ஜாடியில் நம்ம அந்த சுட்ட தக்காளியை தோலை உரித்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இதன் கூட வெங்காயம், காஞ்ச மிளகாய், உப்பு 4 தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ கடப்பா சட்னி ரொம்பவே டேஸ்டியாக சட்டுன்னு தயாராயிருச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். இப்போ கடாயில் நம்ம 3-4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறேன். ஆயில் சூடானதும் நம்ம கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் உளுந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். 4 மீடியம் சைஸ்டு தக்காளியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி பேஸ்டாக வதங்குற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். இப்போ தக்காளி ஓரளவு கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த பதம் வர அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கணும். இப்போ ரொம்பவே டேஸ்டியான சட்னி தயாராயிருச்சு. வாங்க சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ராகி தோசையும்
அதற்கு பெஸ்ட் காம்பினேஷனான கடப்பா சட்னி, தக்காளி கார சட்னி எல்லாமே ரொம்பவே டேஸ்டியாக தயாராயிருச்சு. எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை போடுங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.